இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கிட்ட இருக்கிறது ப்ரஸ்டீஜ் பிஐசி 3.0 V2 மாடல். இது ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்ணுறது. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் மெனு அப் டவுன் இந்த 4 பட்டன் இருக்குது. ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் லெஃப்ட் சைடில் டைமர், கேன்சல், ப்ரீசெட், தோசா சப்பாத்திங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ ரவுண்டாக இங்கே ஏரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் இண்டக்ஷன் ஏரியா. இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஹீட் ஏறும். அந்த ரவுண்டுக்கு மேலே பாக்கி இருக்கிற இடம்ல ஹீட் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம இதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி பாத்திரங்களை நம்ம வைக்கணும். மோஸ்ட்லி ஃப்ளாட்டாக இருக்கணும் அந்த கீழ் பக்கம். ஸோ அந்த மாதிரி பாத்திரங்களை நீங்கள் வச்சிங்கன்னா அது குக் ஆக ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் அதை ஒர்க் பண்ணுறது எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். ப்ளக் பாயிண்ட் எடுத்து நம்ம ப்ளக் பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம். இது நம்ம ஆன் பண்ண உடனே கீழே ஒரு 4 ரெட் கோடு தெரியும். அப்போ வந்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு பவர் சப்ளை வருதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஆன் பண்ணணும். ஆன்கிறத லைட்டாக டச் பண்ணோம்னா இங்கே ஆன்கிறது வந்துடுச்சு பாருங்கள், இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சு. இங்கே மெனுங்கிற ஆப்ஷன் நீங்கள் லைட்டாக டச் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் மீட்டரில் 2000ங்கிறது டிஸ்பிளே ஆகும். இது ஆன் பண்ணதும் இண்டக்ஷன் ஏரியாவில் நம்ம ஒரு சமைக்க வேண்டிய பாத்திரத்தை நம்ம வச்சிடணும். பாருங்கள் அதில் சவுண்டு வருது பாருங்கள். இப்போ நான் பாத்திரம் வைக்காதனால சவுண்டு வருது. இப்போ நான் வைக்கிறேன். இப்போ அந்த அலாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நமக்கு இண்டிகேட் பண்ணும். இந்த மெனுவில் 2000ங்கிறத டவுன் அந்த மைனஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 1700, 1400, 1100, 900, 700, 350, 100 இதுக்கு கீழே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். மறுபடியும் நமக்கு ஹை லெவலில் வேணும்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 350, 700, 900 இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ்ஸும் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் டைமர் இருக்குது, அதை நம்ம செட் பண்ணோம்னா 5 மினிட்ஸில் அதுவே ஆஃப் ஆகிடும். பாருங்கள் இப்போ நான் செட் பண்ணுறேன் 5 மினிட்ஸு. அதில் இன்க்ரீஸும் பண்ணலாம், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். கழிச்சு இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இல்லை வச்சா உங்களுக்கு 15 மினிட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கேன்சல் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்ச ஃபுல்லாக டைமரும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணுறேன். இது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதே போல் இது க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. இது போல் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துட்டு சமையல் முடிஞ்சதும் நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். ஹீட் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவிலலாம் இருக்கவே இருக்காது. ஹீட் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் ஹீட் இருக்கும். இதில் உங்களுக்கு நான் துவரம்பருப்பு பாயில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஆன் பண்ணி தண்ணி பாயில் ஆகிடுச்சு. அதில் நம்ம பருப்பு போட போகிறோம். பாருங்கள் அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதில் நிறைய நுர வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இதில் நம்ம மைனஸ் வர்றதில் நம்ம இதை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்ம பொங்கி வெளியில் ஊற்றாது. நுரையெல்லாம் உள்ளே போயிடுச்சு.
நான் அதை 900க்கு செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சீக்கிரமாகவும் பாயில் ஆகிடும் பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே பருப்பு பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இது இண்டக்ஷன் ஸ்டவ். நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேன் ஓடுற சவுண்டு நிற்காது, அது ஒரு 2 மினிட்ஸ் சுற்றிட்டு தான் நிற்கும். அது நின்னதுக்கப்புறம் நீங்கள் பவர் சப்ளை ஆஃப் பண்ணால் ஓகே. இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறனால எனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. நீங்களும் இது மாதிரி வாங்குங்க, நல்லா யூஸ் ஆகும். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், அதில் நம்ம மீட் பண்ணலாம்.